பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு காய்க்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த காய் வந்து அவங்களுக்கு சன் இன்ட்ரெஸ் அனுப்பி பார்த்தாரு, அவங்க ரெஸ்பாண்ட் கொடுக்கல. சரி, ரெஸ்பாண்ட் கொடுக்கலையா, மெசேஜ் அனுப்புகிறாரு, அப்புறம் சேட் பண்ணுறாரு, என்னென்னமோ அனுப்பிட்டே இருக்காரு, வச்சுக்கோமே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு, காண்டாக்ட் ரிக்வஸ்ட் அனுப்புறாரு, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கேர்ள்கிட்டருந்து எந்த ரெஸ்பாண்டும் வரல அப்படின்னா விட்டுருங்க, அடுத்த ஆளை பாருங்க. ஏன்னா அந்த அந்த கேர்ள் வந்து உங்கள் மேலே ரிப்போர்ட் எடுக்க முடியும், ஐ மீன் ரிப்போர்ட் பண்ண முடியும் உங்கள் ப்ரொஃபைலை. அப்படி ரிப்போர்ட் பண்ண அப்படி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ரிப்போர்ட் பண்ணுங்கள், நான் அதையும் சொல்லுவேன். இப்போ வந்து அதாச்சும் அந்த காய் வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்கா, தொந்தரவு பண்ணிட்டுருக்காருன்னா அந்த மாதிரி ப்ரொஃபைலை ரிப்போர்ட் நீங்கள் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபைல் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியும். சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணும், இது ஒரு சஸ்பீஷியஸான அக்கௌண்ட் சொல்லிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை டிலீட் ஆகிடும். ஸோ அதனால் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ லெட்ஸே நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன், லெட்ஸே அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ரெஸ்பாண்ட் வரலனா அடுத்தாலும் பாருங்கள். ஏன்னா 2500 ப்ரொஃபைல்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நிறைய பேர் தினமும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஆள்கிட்ட ரெஸ்பாண்ட் வரலன்னா விட்டுரும், ஏன்னா அதுக்கு திரும்பி திரும்பி பண்ண போய் அது டிஸ்டர்ப் பண்ணாதான் ஆகும். ஏன்னா அவங்களும் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பிரச்சனையாயிரும்.